வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஈவேராவாகும். நான் பெண்ணுரிமைக்காக பாடுபட்டு சமுதாயத்தில் சமத்துவத்துக்காக போராடியவர் பகுத்தறிவு பகலவன் தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈவேரா ஆகிய நான் என்கின்ற இந்த தொடர் உரையில் தலைவர் பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை, சிந்தனை, எண்ணம், கிளர்ச்சிகள் இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை இந்த உரையில் நான் தரலாம் என்று கருதுகிறேன். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பலரும் வெளிநாடு செல்கிறார்கள். இன்றைய தினம் வெளிநாடு செல்வது என்பது ரொம்ப சாதாரண குடிமக்களுக்கு கூட வாய்ப்பாகிவிட்டது. அந்த காலத்திலும் பலர் வெளிநாடுகள் சென்றிருக்கலாம். ஆனால் பெரியார் அவர்கள் சென்றதற்கு உள்ள காரணம் என்பது மிக மிக முக்கியமானது. சுயமரியாதை இயக்கம் ஒரு தீர்மானம் செய்கின்றது. இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய நாம் பிற நாடுகளில், முக்கியமாக வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய நாடுகள், அன்றைய தினம் உலகத்திலேயே ஒரு சமதர்ம புரட்சியை நடத்தி இருந்த சோவியத் ரஷ்யா, இது போன்ற நாடுகளில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், அங்கு எவ்வாறு அரசாங்கம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் இந்த சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக சென்று கண்டு வர வேண்டும் என்று அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. ஒரு இயக்கமே தீர்மானித்து பிற மக்களின் வாழ்க்கையை இந்த தலைவர்கள் தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் வெளிநாடு போனது என்பது ஒரு சிறப்புக்குரிய விஷயம் என்று நான் கருதுகிறேன். அதிலும் குறிப்பாக பெரியாருக்கு ரஷ்யா மீது ஒரு தனித்த காதல் இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால், அவர் இங்கு ஒரு இயற்கையான ஒரு சுய சிந்தனையாளராக முன்வைத்த பல்வேறு கருத்துக்களை அந்த மண் நடைமுறையில் கொண்டு வரும் என்று அவர் எதிர்பார்த்தார், கனவு காண்கிறார். எனவே அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அந்த மாதிரியான ஒரு சமதர்ம சமுதாயத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு மிக அதிகமாக இருக்கின்றது. புதுமைகளை தேடி செல்கின்ற ஒரு தேடல் நிரம்பிய மனிதராக அவரை இந்த இடத்தில் நாம் பார்க்கின்றோம். அதற்காக அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்கள். அதிலும் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது இங்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்று சோவியத் ரஷ்யாவை எதிரியாக பார்த்த ஒரு காலகட்டம். எனவே பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இசைவோடு சோவியத் ரஷ்யாவுக்கு செல்வது என்பது அன்றைய தினம் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஜவஹர்லால் நேரு போன்ற ஒரு சிலர் தான் அவ்வாறு சென்றிருக்கிறார்கள். எனவே பெரியார் அவருடன் சென்ற இரண்டு பேர், எஸ் ராமநாதன் என்பவரும் ஆர் ராமு என்பவரும் அவருடன் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் உரிய அனுமதியோடு பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சம்மதத்தோடு அந்த பயணத்தை மேற்கொள்ள வழியில்லை. எனவே கிட்டத்தட்ட ஒரு சரக்கு கப்பலில் ஏறிதான் அவர்கள் இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆக எவ்வளவு துன்பங்களை தாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் பெரியாரினுடைய சிக்கனம் நாடறிந்தது. இந்த இடத்திலும் கூட அவர்கள் 4ஆம் வகுப்பு பயணிகளாகவே அந்த கப்பலில் பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் என்ன சிரமம் என்று சொன்னால், 4ஆம் வகுப்பு பயணம் என்பது மேல்தட்டில் உள்ள பயணமாகும். அந்த இடம் அதிகமான குளிர், அதாவது பாதுகாப்பு குறைவாக இருக்கும். மற்ற அறைகள் மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு சூழல் இருந்திருக்காது. அதையெல்லாம் அவர்கள் பொறுத்து கொள்வதோடு, அது சரக்கு கப்பல் என்பதால் அதிகமான சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் இருப்பதனால் வேறு அவர்கள் இடம் மாறி மாறி செல்ல வேண்டி இருந்தது என்றெல்லாம் படிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய துன்பத்தை இவர்கள் மிக எளிதாக இயல்பாக ஏற்றுக்கொண்டு அதை பற்றி எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் கடந்திருக்கிறார்கள் என்பதனையும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக அவ்வாறு பயணம் மேற்கொண்ட பெரியார் கிட்டத்தட்ட 1 வருடம் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த காலமும் கூட மிக அதிகம். பொதுவாகவே
ஒரு வருடத்தில் 200 நாட்கள் வரை மிக அதிகமான தொலைதூர பயணங்களை தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை மேற்கொண்ட தலைவராக பெரியார் இருந்தார். தான் இறப்பதற்கு சில 2 நாட்கள் முன்னதாக கூட மேடையிலே 2 மணி நேரம் தன்னுடைய உடல் உபாதைகள், வலிகள், வேதனைகள் இவற்றை பொறுத்து கொண்டு இந்த தமிழ் சமுதாயத்துக்காக உரையாற்றிய தலைவராக அவர் இருந்தார். இதை பற்றி தனியாகவே நாம் பார்க்கலாம். ஆக இந்த ஒரு வருட காலம் அவர்கள் கிட்டத்தட்ட ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸு, ஆப்பிரிக்கா போன்ற ஜெர்மனி போன்ற நாடுகளை சுற்றி, கடைசியாக இலங்கை வந்து இலங்கையிலிருந்து மீண்டும் தூத்துக்குடி துறைமுகம் வழியாக நாட்டுக்கு திரும்பியிருக்கிறார்கள். இதில் அவர் ரஷ்யாவை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படி நடைபெறுகின்றன, அந்த அரசு எப்படி நடைபெறுகிறது, அவர்கள் எப்படி சமதர்மம் என்கின்ற அந்த கொள்கையை நடைமுறையாக்குவதில் என்னென்ன மாதிரியான வடிவங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அந்த பயணத்தின் போதே லெனின் வந்து மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி ஒரு தனி நூலாக அங்கிருக்கும் போதே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பெரியாரும் அவருடன் சென்ற எஸ் ராமநாதன் அவர்களும் சேர்ந்து அந்த மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டில் அது குடியரசு இதழிலே வெளிவந்தது. அப்பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம், அதாவது உண்மையை மட்டுமே உரைக்கின்ற தலைவர் பெரியார் ரஷ்யாவை பார்த்து விட்டு வந்தபொழுது அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நான் சைபீரிய எல்லை வரைக்கும் போனேன். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சோவியத் ரஷ்யாவை பற்றி பாடத்தில் படிக்கும்போது கூட பார்ப்போம். இப்போ சோவியத் ரஷ்யா இல்லை, அன்றைய தினம் சோவியத் ரஷ்யாவை பற்றி படிக்கும் பொழுது உலகின் 1/6 பங்கு நிலப்பரப்பை உடையது அப்படின்னு படிப்போம். அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட பகுதி. எனவே அந்த சைபீரிய எல்லை வரைக்கும் நான் போனேன், பெரியார் போயிட்டு வந்து சொன்னதாக பதிவாயிருக்கக்கூடிய தகவல் இது. ஆனால் அந்த எல்லையிலே ஒரு ஒரு வண்டி வருகின்ற மாதிரியான ஒரு பாதை தான் இருந்தது. அந்த மக்கள் எங்களை அதிசயமாக பார்த்தார்கள். பிறகு அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த பாதையில் தான் வந்து ஜார் மன்னர் வந்துட்டு போவார், அதுக்கு பிறகு வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், பெரும்பாலும் பெரிய மனிதர்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்லுவது இல்லை, அல்லது அந்த பகுதி மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருந்திருக்கிறது. பெரியார் சொன்ன இந்த குற்றை அதற்கு பிறகு வந்த தகவல்களும் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அவர் சொல்லியிருக்கிறார், 1917 சோவியத்திலே ஒரு புரட்சி நடந்தது என்பது கூட அந்த பகுதி மக்களுக்கு தெரியவே இல்லை என்று சொன்னால் வியப்பாக இருக்கிறதல்லவா என்று பதிவு செய்திருக்கிறார். பெரியார் போனது 1931. ஆக கிட்டத்தட்ட 15 ஆன பிறகும் கூட அங்கு நம்முடைய நாட்டில் ஒரு பெரிய புரட்சிகரமான சமுதாய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி கூட போய் சேராத நிலையில் பின்தங்கிய பகுதிகளும் அங்கு இருந்தன என்பதனை பெரியார் பதிவு செய்திருக்கிறார். ஒரு சமூக வரலாற்றை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, சமூகத்தை படிக்கின்ற பொழுது இது மாதிரியான தகவல்கள் மிகவும் முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். ஆக இவ்வாறு ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு ஜெர்மனிக்கு போகும் பொழுது அங்கு நிர்வாண சங்கத்தை அவர் சந்திக்கிறார். அந்த நிர்வாண சங்கமும் அதனுடைய நோக்கங்களும் அவருக்கு மிக ஈர்ப்புடையதாக இருந்திருக்கிறது என்பதையும் அவர் பதிவு செய்கிறார். அதிலே உறுப்பினராக கூட தன்னுடைய பெயரை இணைத்திருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு சுவையான சம்பவங்களோடு கிட்டத்தட்ட 1 காலம் அவர் வெளிநாடுகளிலே பயணித்திருக்கிறார். அந்த பயணத்தின் தேடல் என்பது எதுவாக இருந்தது என்று சொன்னால், பிற நாடுகளில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதாக இருந்தது. அதனுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, இந்த நாட்டில் உள்ள மக்களை போல் இதைவிட முன்னேறிய மக்களாக, இதற்கொப்பான மக்களாக என்னுடைய நாட்டில் என்னுடைய மக்கள் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கனவு அந்த தலைவருக்கு இருந்தது. எனவேதான் அவர் மீண்டும் மீண்டும் இங்கு வந்து பேசும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், பிற மக்களுக்கு ஒப்பாக, வளர்ந்த நாடுகளுக்கு ஒப்பாக இந்த நாட்டு மக்களை ஆக்குவதே என்னுடைய குறிக்கோள் என்று சொல்கிறார். ரஷ்யாவிலிருந்து திரும்பிய பிறகு பொது உடைமை கொள்கையின் மீது பெரியாருக்கு பற்று அதிகமாகியது. இந்த இடத்தில் நான் ஒன்றை சொல்ல வேண்டும், பெரியாருக்கு ரஷ்யா போவதற்கு முன்பிருந்தே பொது உடைமை சிந்தனைகள் உண்டு. ரஷ்யா போய்விட்டு வந்த பிறகு
அதன்பால் அவருக்கு ஈர்ப்பு அதிகமானது. எனவே சமதர்ம கொள்கைகளின் மீது அவருடைய பிரச்சாரம் வலுப்பட்டது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை சந்திப்போம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு, ஈவேரா வாக்கு, நான் இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர் என்று பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.